செம்மையா இருட்டிடுத்து. டைம் என்னன்னா இப்போ 6:35 ஆகுது. ஃபோன் வந்து கீழே போட்டு உடச்சும் உடச்சிட்டேன். வேணும்னு உடைக்கல, ஃபோன் கீழே விழுந்துச்சு. நான் சொன்னேன்ல இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, அழகாக ட்ரெயின் போகுது. வேடிக்கை பார்க்கறதுக்கு இது மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. ஆ நில்லுங்க நில்லுங்க, எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ கேட்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம நான்சி குள்ள போயிருக்கா வாங்குறதுக்கு. உள்ளாச்சு வருகிறாள். இந்த ஒரு பைட்டில் சொல்கிறேன், நல்லா இருக்கு, நாட் பேட். லாஸ்ட்டு அரேபியன் ஷவர்மா ட்ரை பண்ணோம். இது நார்மல் சிக்கன் ரோல், சிக்கன் ஷவர்மா. ஓகே ஃபைன், குட்டாக இருக்குது. நம்மளாம் மைண்டு சொல்லதை வச்சு சாப்பிடுவோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதாம் ஹோட்டல் நல்லாயிருக்கு, நாட் பேட். ஓவர் குட்லாம் இல்லை, குட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ஸோ வந்து லைவ் போயிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே இன்னும் கொஞ்சம் போர் அடிச்சுது. ஏன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் ரொம்ப நாள் கழித்து லைவ் போயிட்டோம், அதனால பாதி பேருக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், வரமாட்டேங்குது. 7:59 ஆகுது. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மொக்க போட்டுட்ருக்கேன், செம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 9:00 போல் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பயங்கரமாக கொசு கடிக்குது, இப்போவே கொசு கடிக்குது. இப்போ கை ஆடுது வந்து கொசு கடிச்சதுனால தான். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம் மேடம். கண்டிப்பா போடுவேன் அன்கட் சீன்ஸ், இதெல்லாம் அன்கட் சீன்ஸ், அன்கட் சீன்ஸ். ஸோ வந்து அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கொசு கடிக்குது, கொசு கடிக்காம இருந்தா நல்லா இருக்கும். மேலே ஃபேன் கனெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணுது. ஐயோ மேலே லிசர்ட், மேலே போறேன். வேற வேலை இல்லையா, நானே ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா இப்படி சதி பண்றியே. உனக்கு வேற வேற என்ன வழியே, என்ன வேற இடமே இல்ல. இது என்னடி, அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கி. ரோட்ல பாருங்க, மயான காட்சி அழிக்குது. 10 ஆச்சு, லைட்ஸ் மட்டும் தான் எரியுது சுத்தி. ஏய் நான்சி, ஏய் நான்சி, 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 உன் ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்குடி, உன்னை கொல்லணும். தேஜு சைலண்ட் இரு தேஜு. நான்சி, அங்க ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரியே இல்ல. எங்கடி அங்க நேரா பாரு, அந்த மூலையில நம்ம படுத்திருந்தோமே பக்கத்துல ஏதோ உட்காந்து அழுகுற மாதிரியே கேட்கல உனக்கு. ஏய் சைலண்டா இரு தேஜு. இன்னும் நாளை வரையே பாட்டு.
பாட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு போ. இரு, அந்த கூடையில் இருக்கிறதுல எடுத்து போயிட்டியோ, அப்படியே எடுத்துன்னு பா. மார்னிங் ஆயிடுச்சு, நான் படுத்துட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் தூக்கமாக வந்துட்டே இருக்கு. செம்ம குளிர் குளிர்ச்சி, நைட்டு செம்ம குளிர், தூக்கம், கொசுக்கடி, நாய் கத்தல், ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அப்படியே செம்ம தூக்கம், அப்படியே ஒரு தூக்கு தூங்கிட்டு இந்த புள்ள வேற கீழே போய் படுத்துருச்சு. நான் மட்டும்தான் மேலே படுத்துருந்தேன். இப்போதான் எழுந்தேன், 7 ஆகுது. ஆனால் கொஞ்சம் இன்னும் தூக்கமாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு பார்ப்போம். ஹாய், குட் மார்னிங் லட்டூஸ். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 8 ஆகுது, 8:20 ஆகுது. இந்த டிசிஷன் வந்து நான் எடுத்ததே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இந்த சேலஞ்சை 24 hours, பா, அது இந்த மார்கழி மாதம் குளிரில் சுத்தமாக முடியல. இந்த சேலஞ்ச் நான் அநேகமாக வந்து ஏப்ரல் மேல வந்து பண்ணியிருக்கணும், டிசம்பர் ஜான்வரியில் பண்ணியிருக்க கூட. ஓகே ஃபைன், பண்ணோம், எடுத்தாச்சு, பண்ணியாச்சு. என்னன்னா ஆக்சுவலி நான் காட்டுறேன், இது வந்து தரை ஃபுல்லாக, ஓகேயா, மேலே வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு தலைகாணி ஒரு போத்திக்கு ஒரு பெட்ஷீட் வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு நான் வந்து ஒரு 12:00 போல் அப்போ வந்து இதான் ஜர்க்கின் மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். ஜர்க்கின் கேட்டு அப்போ வரைக்கும் கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஸோ ஜர்க்கின் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஓகே, ஃபைனாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா என் ஃப்ரெண்ட், என்ன பண்ணா, என்னால் சுத்தமாக முடியல, நீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஏண்டி சாகடிக்கிற, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். கீழே போய் பூட்டிட்டு படுத்தாச்சு. ஒரு 1, 2, 3 அந்த டைம் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டைம் சரியாக பார்க்கல, செம்ம குளிர். நம் எனக்கு தெரியுது ஆக்சுவலி குளிருது, நம்ம லைட்டாக முழிச்சிருக்கோம், என்னென்ன நடக்குதுன்றது என்னால் இது பண்ண முடியுது. பட் கண்ணையும் திறக்க முடியல, அந்த குளிர்லேருந்து வெளியவும் வர முடியல, தூக்கத்தையும் கழிச்சிக்க முடியல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது. நான் நினச்சேன் ஃபோன் பண்ணி கீழே பாய் கேட்போம், இல்லை வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லுவோம், பெட்ஷீட் இன்னும் நல்லா குளிர் தாங்குற மாதிரி. அதனால தான் நான் ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டிருந்தேன். இது பிளான் பண்ணி தான் நேற்று நான் வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டேன். சரி கேட்போம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஜர்க்கின் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. அந்த புள்ள எடுத்துன்னு போய் போட்டு படுத்தாச்சு, லாக் பண்ணிட்டு. பாட்டி எழுப்பினாலும் திட்டுவாங்க, அந்த புள்ளி எழுப்பினாலும் திட்டுவாங்க. சரி எதுக்கு அவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் படுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டேன். ஆனால் சுத்தமாக தூங்கவே முடியல, அதுதான் பெரிய இது இதுவாச்சு. மார்னிங் ஒரு 6:00, 6:07 அந்த மாதிரி தான் எனக்கு லைட்டாக தூக்கம் சொக்குச்சு, அப்படியே எழுந்துட்டேன் திருப்பியும். மற்றபடி நைட்டு தூக்கம் வந்து சுத்தமாக கெட்டு போச்சு எனக்கு. நான் வந்து இப்போது தூங்கி எழிஞ்சு உக்காந்துட்டுருக்கேன், கீழேருந்து சவுண்டே வரல, பாட்டி மட்டும்தான் எழுந்திருக்காங்க. அவள் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கா. எழுந்தால் தான் ப்ரஷ்ஷு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லணும், ப்ரஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ப்ரஷ் பண்ணாதான் காலையில் வேறு ஏதாவது சாப்பிட்ணும் இல்லையா. அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கேன். இன்னும் நான் வந்து நேற்று ஒரு பிரேக் தான் எடுத்திருக்கேன், இன்னும் நான் பிரேக் எடுக்கலை. அவள் வந்தால் டைம் செட் பண்ணணும், அதுதான் உட்காந்துட்ருக்கேன் அதுக்கும். இல்லைன்னா நானே ஆச்சு பிரேக் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அவள் எப்போ எழுந்துக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். அவள் எழுந்துக்கவே 10:00 ஆகிடும், கடவுளையே எழுந்து கொஞ்ச நேரம் பார்ப்பேன். இல்லை நான் ஃபோன் பண்ணி எழுந்து தெய்வமே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடணும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, உட்காந்துட்டு இருந்தேன். தமக்குன்ட்டு இந்த மங்கி கூட்டம்லாம் நிறைய வந்துருச்சு. நான் ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன கிளிப் மட்டும்தான் எடுத்தேன். நிறைய வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த சைடு வந்து ஓப்பன்ல, இந்த சைடு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு படிக்கட்டு விட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம எப்படியும் இறங்குறா இறங்கிட்டோம், போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம், சிச்சா போயிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த புள்ளியெல்லாம் நம்பலை. ஸோ போயிட்டு வந்து நானே ப்ரஷ்ஷு சோப்பெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கேன். மங்கிலாம் போயிடுச்சு. இப்போ தான் மேடம் வந்து உட்காந்துருக்காங்க மேலே. ஏதோ நான் 10th class ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி பேசிட்டு
இப்போ வந்து டான்ஸிங் மோட் ஆன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க பாக்கணும்னு உங்க தலையெழுத்துல எழுதி வச்சிருக்கத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதோ சொல்லிந்திய இல்ல, அந்த கோலம் நல்லா இருக்குல்ல, அந்த எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோலத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டோம். அழகா இருக்கு, அழகோ அழகோ. இது என்னது, என்ன சாங்க, ஏதோ ஒண்ணு பாடுவாங்களே, என்னது அது மாதிரி பூத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பூவை. இங்க ஊருக்கு போயிட்டு யார் வந்திருக்கா, யார பாக்க போறீங்க? இல்ல, என்னுடைய அம்மா வந்திருக்கிறார்கள். அம்மாவை பாக்கிறதுக்கு நீ போற. அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அவரை நான் சென்று பார்க்க வேண்டும். இல்லை, நடிக்கலாம், ஆனால் இப்படி பச்சையெல்லாம் நடிக்கலாம். அப்படியே கொஞ்சம் போய் திரும்பி காட்டு, போய் திரும்பி காட்டேன். ஐயோ, ஏண்டி ராம் பார்க்க நான்சி, உன்னை ரோஸ் பண்ண போறாங்க பாரு. வெளியே ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாம், கோதுமை தோசை கொடுத்துருந்தாங்க. நைட் நம்ம சாப்பிடவே கிடையாது, இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நைட்டு சாப்பிடவே இல்லை, ஷவர்மா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னு சாப்பிடவே இல்லை. இப்போ தோசை சாப்பிட்றோம், ரொம்ப வெயிலாக இருக்குன்னு படிக்கட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கோதுமை தோசை பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. இப்படி ஏதாங்க போயிட்டுருக்கு என்னுடைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம். இப்படி வேடிக்கை பார்த்தே கழிஞ்சிரும் போல இருக்கு. அதுவும் இந்த அங்கிள் எடுக்கிற சாமானுங்களை பார்த்து தான் கழியுது. ஸோ உட்காருவோம். எவ்வளோ டயர்ட் ஆக முடியுமோ அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. அப்படியே எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஹாட்லலாம் இருந்ததே இல்லைல்ல, இருந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எப்படா 12:32 ஆகும், போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வந்து 11:51 ஆச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன வீட்டுக்கு மேலே முடியலம்மா, சாமி நீ பார்த்துக்கூடாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி கிளம்பியாச்சு. நான் அப்படியே சரி உட்காந்து பார்த்துட்ருக்கேன். படுத்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் படுத்துகிட்டே இருந்தேன், பெட்ஷீட்டு பார்த்துட்டே இருந்தால் படுக்கணும் படுக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. அதனால் காயை போட்டாச்சு, காயை போட்டுட்டு உக்காந்துட்டோம். பார்ப்போம், ஃபோனில் ஏதாவது ஸ்டேட்டஸு வீடியோ தான் பார்த்துட்ருக்கணும். இங்கே நைட்டு தூங்கினதுக்கு ஒரு கிஃப்ட்டு இதுதான், கொசு கடிச்சிருக்கு. இப்போ டைம் வந்து 12:30 ஆகுது. வெயிட் பண்ணுவோம் இன்னும் 2 மினிட்ஸ் ஒன்லி மோர், ஆன்லி 2 மினிட்ஸ் மோர், 1 மினிட் மோர். வெயிட்டிங் கிட்டி கிட்டி கிட்டின்னு எழுந்து உள்ளே போய் கால் அடி எடுத்து வைக்கிறேன். என் தாய் முகத்தை பார்க்குறேன். எங்கள் பாட்டி நேரத்தில் என்னடி பண்ணுறேன், மேலேயே இருக்கேன். நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மம்மி திஸ் இஸ் 24 hours மொட்டை மாடி சேலஞ்ச், மம்மி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, மாடியில் என்ன பண்ணுறேன், மாடியில் என்ன பண்ணுறேன். இங்கே ஒரு அழகான பையன் யாராச்சிருந்தாலும் நம்ம சைட் அடிக்கிறோம்னு சொல்லலாம், இங்கே அதுவும் இல்லை. அப்புறம் ஏன் என்னை பார்த்து பயப்படுறாங்க, மாடியில் இருந்தான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் கீழே போய் பாட்டியோட எக்ஸ்ப்ரெஷன் கிரியேட்டி எக்ஸ்ப்ரெஷனை வந்து கேட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 31 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 32. நம்ம கீழே போகலாம் போயிட்டு எக்ஸ்பிரஷன் என்னதுல கேப்சர் பண்ணுவோம்.
காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ பாட்டியோட ரியாக்ஷன் பார்ப்போம். டிவி பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா அப்படி பாக்குற? என்ன பண்ணிருந்த அவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? நேத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆமா, 24 மணி நேரம் மொட்டை மாடியில் இருக்க வேண்டும். அதுதான் சேலஞ்ச். அதனால நான் 24 மணி நேரம் இருந்தேன் நேத்து. நேத்து நான் 12:32 மேல போனேன். நானும் நான்சியும் இப்ப நான் 12:33 கீழே வந்திருக்கேன். அது ஒரு வீடியோமா? 24 மணி நேரம் நான் வந்து மொட்டை மாடியில் இருக்கேன்ற ஒரு சேலஞ்ச். குளிர் மழை என்னை பாராமல். ஓ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.